ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜி அண்ட் சுகு உலகம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, சுக்கு மல்லி கஷாயம். சரிங்களா, இதுக்கு என்னென்ன தேவைன்னா, இதுக்கு முன்னாடியே ஆக்சுவலாக நம்ம சேனலில் வந்து வறுத்து அரைக்கிற மெத்தட் போட்டிருக்கோம். இது ராவாக வந்து நீங்கள் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது கொஞ்சம் கொஞ்சமாக குவான்டிட்டி பண்ணிக்கலாம், ஏன்னா கெட்டு போயிடும், சீக்கிரம் வண்டு வரும் இதுதான். அதனால் சுக்கு மல்லி மிளகு எல்லாம் 50 கிராம், ஏலக்காய் 25 கிராம் போட்டு இது பண்ணிக்கோங்க, அரைச்சி வச்சுக்கோங்க. நம்ம மிக்சிலே அரைச்சிக்கலாம். சரிங்களா, ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன், 1/2 ஸ்பூன் வந்து போட்டுக்கலாம் நம்ம இது சுக்கு. நல்லா போட்டு கொதிச்சதுக்கப்புறம் பனங்கற்கண்டு சேர்த்து இது பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டம்ளர் கொடுத்தா போதும். நல்லா குடித்தாலே கொஞ்சம் தொண்டை கரகரப்பனாக அடங்கிடும், நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. அப்படி இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா, டேஸ்ட்டுக்கு வேணும்னா, நம்ம வந்து பாலுக்கு மிக்ஸ் பண்ணி பண்ணிக்கலாம். நான் ஆக்சுவலாக 4 பொருள் தான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து விரலி மஞ்சள் கிடச்சிதுன்னா அதை கூட சேர்த்து பண்ணிக்கலாம். இது வந்து வெறுமனா குடிக்க நல்லா பனங்கற்கண்டு கொஞ்சம் ஜாஸ்தி அப்படின்னா நல்லா இனிப்பாக இருக்கும், உரப்பும் காரமும் இருக்கும். ஆனால் குடிச்சிடுவாங்க பசங்க, ரொம்ப நல்லது. பால் வந்து பார்த்திங்கன்னா காலைல டீ காஃபிக்கு பதிலாக இதில் கொஞ்சம் பால் கலந்து பண்ணிக்கலாம். பால் கலந்தால் பாலாக குடிக்கிறவங்களுக்கு போட்டுக்கலாம். டீ தூள் போட்டிங்கன்னா டீயே கலந்து கொடுக்கலாம். காஃபி தூள் போட்டு கொதிக்க வச்சிங்கன்னா காஃபி தூள் கொடுக்கலாம், காஃபி போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ஆனால் பால் ரொம்ப போட்டு கொதிக்கக்கூடிய திரிஞ்சிடும் சில நேரம், அதனால் நல்லா கொதிக்க வச்ச பாலை சேர்த்து குடிச்சுக்கோங்க. அது மாதிரி ஈஸியாக இருக்கும். பால் நல்லா சுட வச்ச பாலை ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்து குடிச்சுக்கோங்க. இவ்வளோதான், ரொம்ப நல்லாயிருக்கும். டக்குன்னு ஒரு 3 நாள் குடிச்சிங்கனாலே உங்களுக்கு தெரியும். டெய்லி ரெகுலராக எடுக்கணும்னா குவான்டிட்டி கம்மி பண்ணிவிட்டு டீ காஃபியில் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.